அன்பை ஒருவனுக்கு நீ கொடுக்கின்றாய் என்றால் அன்பை பெறுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அன்பு வேணும்னா முதல்ல நீங்க கொடுக்கணும்னு அர்த்தம். இப்போ 100,000 ரூபா வேணா நான் 100,000 ரூபா கொடுக்கணுமான்னு கேட்காதீங்க. நீங்கள் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், 100,000 ரூபா வந்துடும், எப்படியாவது வரும். சில நேரத்தில் 1 கோடி கூட வந்து சொல்ல முடியாது. சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்களே, என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும், அப்போதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தங்கமா எனக்கு வேணுங்க, அப்படியா? ஃபார்முலா அதுதான். நீ என்ன பண்ணணும்? தங்கமா கொடு, தங்கமா வரும். யாரோ உங்கள் குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க, எவனோ ஒருத்தன் கொடுத்தத இன்னைக்கு நீங்க உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க? நல்ல வார்த்தைகளோ, இல்லை நல்ல பாராட்டோ, இல்லை நல்ல ஒரு அக்செப்டன்ஸோ, அக்னாலேஜ்மெண்ட்டோ, ஒருத்தன் பண்ண நல்லதுக்கு நல்ல ஒரு ரிமெம்பரன்ஸோ, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கிஃப்ட்டு, ஏதோ ஒன்று. எப்போ உங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குற தன்மையில் இருந்தீங்க தான் கேம். எல்லாரும் இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டாங்க, அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். மேம் ஜனவரி 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குவாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில, வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். parambarulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாதான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரணாகதியோட வலிமை என்னன்றது புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா புரியலையா உங்களுக்கு? சரண்டர் பண்ணா எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இப்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பிறந்ததிலிருந்து நம் இறப்பு வரை மொத்த வாழ்க்கையும் வாழ்றதுக்கு இவ்வளோதான் ஃபார்முலா. அதை விட்டால் ஃபார்முலா இல்லை. முதல்ல சரணாகதி. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த கட்டம் எப்படி வாழணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பிரச்சனை இப்போ ஞானம் கிடச்சிட்டா பிரச்சனை வராமல் இருக்குமா? வராதா? கம்மியாக வருமா நிறையா வருமா? நிறையா கம்மியாக இல்லை, நிறையா வரும், அதிகமாக வரும். ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற அந்த பக்குவம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். அதனால் நீங்கள் அதை ஒரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கிளியர்? இதில் கிளியராக இருக்கீங்கள? ஓகே. அடுத்து மெயினான இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, பிறரின் நலத்தை நாம் விரும்ப வேண்டும். இது மெயின் டாபிக், ரொம்ப ரொம்ப மெயின். இதை புரிஞ்சுக்கணும் நல்லா. இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலை அப்படின்னா முக்திக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, உதவி செய்யலைனாலும் பரவாயில்லைங்க. என்ன சொல்லுவாங்க அப்புறம், என்ன சொல்லுவாங்க? உபத்திரம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்குல்ல கேட்குறக்கு, உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ண. தப்பான பழமொழி, அதை ஃபாலோ பண்ணாதீங்க இனிமேல். அதை அப்போ உபத்திரம் பண்ணிடலாமா? அதை மீன் பண்ணல. எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உதவி பண்ணலனாலும் பரவாயில்லன்ற வார்த்தையே தப்பு. உதவி பண்ணணும். உதவி பண்ணலை அப்படின்னா உங்களால் அடுத்த கட்டம் போக முடியாது. உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, அது கேட்கும் போது சூப்பராக இருக்கும். அது தப்பான வார்த்தை, அதை யாரும் ஃபாலோவப்பே பண்ணாதீங்க. உதவி நிச்சயமாக செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்ய வேண்டும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ய வேண்டும். யாருக்கு செய்யணும்? யாருக்கு வேணாலும் செய்யலாம். உதவி எப்படி செய்கிறது? நிறைய வழிகள் இருக்குது. பொன்னாகவோ, பொருளாகவோ, அறிவாகவோ, ஞானமாகவோ, எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் இப்படி என்னை நல்லா பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், என்னை ஒருத்தர் இப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும், என்னை ஒருத்தர் என்கிட்ட இப்படி சூப்பராக பேசுனா நல்லாயிருக்கும், என்னை ஒருத்தர் இங்கெல்லாம் இப்படிலாம் போய் இப்படிலாம் கூப்பிட்டு போய் வந்தால் நல்லாயிருக்கும். தோணுதா தோணலையா? இது தப்பு இல்லை. நீங்கள் இப்படி எத்தனை பேர்கிட்ட இருந்தீங்க?
என் கேள்வி புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், இப்படி ஒருத்தர் பேசணுங்க என்கிட்ட, இப்படி ஒரு அப்பீரியன்ஸில் ஒருத்தர் வரணுங்க, எல்லாம் கரெக்ட். அப்படி நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க அவ்வளோதான் என் கேள்வி. இருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா இருக்கணும். ஏன் இருக்கணும்? இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃபார்முலா தெரியுமா? இட் இஸ் கால்ட் தி லா ஆஃப் கிவிங். இந்த லாக்கு பேர் என்ன? லா ஆஃப் கிவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பிரபஞ்சமும் கொடுக்கும் தன்மையில் இருக்கின்றது. அதை நான் தெளிவாக பார்த்தேன். அது எப்படி இப்போ சயின்டிஃபிக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் சொல்லுங்க, கரெக்டாக தான் சொல்றீங்க, சொல்லுங்க. திணை விதைத்தவன் திணையறுப்பான், அதுக்கு அர்த்தம் என்ன? எதை விதைக்கிறியோ அதை நீ அறுவடை பண்ற. எஸ் ஆர் நோ? நீ என்ன, வாட் யூ சோ யூ வில் ரீப். எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்யப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, திருவள்ளுவரும் சொல்றாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வருமா. எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க, நீ என்ன காலையில செய்யறியோ சாயந்தரம் அது உனக்கு வரது தயார் நிலையில இருக்குங்கிறார். கனியன் பூங்குன்றனார் என்ன சொல்றாரு? தீதும் நன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீதுனா கெட்டது, நன்றுனா நல்லது. நல்லதும் கெட்டதும் பிறர் தர வாராங்கிறாரு. பிறர் தர வாரா அப்படின்னா என்ன? பிறர்னா இன்னொருத்தன், தரனா தர்றது, வாரா வராது. நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் கொடுத்து வர்றது இல்லை, நல்லதும் சரி கெட்டதும் சரி உனது செயல்களினால் விளைகிறதுங்கிறார். எஸ் ஆர் நோ? இப்போ அடுத்ததை சொல்றேன், நல்லா புரிஞ்சு. இப்போ எப்படி யூனிவர்ஸ் செயல்படுதுன்னு எல்லாரும் இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டாங்க, அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான் மேட்டர். லா ஆஃப் கிவிங் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகம் அப்படித்தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. உலகம்னா கூட பூமி மட்டும்தான், அந்த பிரபஞ்சமே அப்படிதான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படின்னா, அன்பை ஒருவனுக்கு நீ கொடுக்கின்றாய் என்றால் அன்பை பெறுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அன்பு வேணும்னா முதல்ல நீங்க கொடுக்கணும்னு அர்த்தம். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு வேணாலும் கொடுங்க, ஆனா கொடுங்க. பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணணும் நீங்க? இப்ப 100,000 ரூபாய் வேணும்னா நான் 100,000 ரூபாய் கொடுக்கணுமான்னு கேட்காதீங்க. நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், 100,000 ரூபா வந்துடும், எப்படியாவது வரும். சில நேரத்தில் 1 கோடி கூட வரும்னு சொல்ல முடியாது. இறைவன் என்ன மணி வேல்யூன்றதை பார்க்கறது இல்ல, உண்மையாவே கொடுக்கணுன்ற மனசு இவனுக்கு இருக்கான்னு தான் பாக்குறாரு. நீங்க பணத்தை கொடுக்க முடியுமா? இறைவன் பணத்தை கொடுக்க முடியுமா? மனசை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணுங்க, இறைவன் பணத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவாரு உங்களுக்கு, இவ்வளவுதான் மேட்ரு. பணம் வேணுமா? நீங்க என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? பணத்தை முதல்ல கொடுக்கணுங்க, கொடுத்தா தான் வரும். சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்களே, என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தங்கமா எனக்கு வேணுங்க, அப்படியா? ஃபார்முலா அதுதான். நீ என்ன பண்ணணும்? தங்கமா கொடு, தங்கமா வரும். மொத்தத்தையும் கொண்டு உங்க தங்கத்துக்கிட்டேயே கொடுக்கறது கிடையாது. கொஞ்சிறீங்கள தங்கமே செல்லமே வைரமே முத்தே மூக்கி அங்கே கொடுக்கறது இல்லை. ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையை ஊர் காசு எடுத்து எவனுக்கோ கொடுக்கறது இல்லை. உங்ககிட்ட நீங்க ஏன் பண்ணதை, நீங்க சந்தோஷமா வச்சிருக்கிறத, கொஞ்சம் நெஞ்ச வச்சிருக்கிறத என்ன பண்ணணும்? மறுபடியும் சொல்றேன், இது எல்லாத்தையும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொடுக்க சொல்ல. யாருக்கு கொடுக்க சொல்றேன்? தேவைப்படும் நேரத்தில், தேவைப்படும் இடத்தில், தேவைப்படும் நபருக்கு கொடு. ஏன் கொடுக்கணும்? கொடுத்தாதான் ராஜா வரும், இல்லைன்னா வராது. ஒரு சில பேர் கொடுக்கவே மாட்டானுங்களேங்க, அவனுங்களுக்கு மட்டும் எப்படிங்க வருது? அவன் தாத்தா பாட்டி அம்மா அப்பா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, இல்லை அவன் வம்சத்தில் எவனோ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான், அந்த புண்ணியம் இவனுக்கு டெபாசிட் ஆகிடும், அது போய் சேர்ந்துருக்கும் முக்திக்கு. இது ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன், அது நல்ல வாழ்க்கைலாம் வாழல. இப்போ அந்த புண்ணியத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான், டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னா அடிச்சு உருட்டி பரட்டி எடுக்கும் இவனு. புரியுதா நான் சொல்றது? இப்போ நீ என்ன பண்ணணும்? சந்தோஷம் வேணுமா? சந்தோஷத்தை கொடு. பணம் வேணுமா? பணத்தை கொடு. தங்கம் வேணுமா? தங்கத்தை கொடு. ஞானம் வேணுமா? என்ன கொடுக்கணும்? இப்போ என்ன வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் ஏன் கிடைச்சிருக்கு? சூப்பர் பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஆறீங்க, எல்லாம் தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான் மேட்ரு. யாரோ உங்கள் குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க,
எவனோ ஒருத்தன் கொடுத்தத இன்னைக்கு நீங்க உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க, பதில் இருக்கா? பதில் வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் பதில் இருந்தா தான் ஒரு மனுஷனா, முதல்ல மனுஷனா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்னு அர்த்தம். எப்ப நீங்க மனுஷனா நல்ல வாழ்க்கை வாழ்றீங்களோ அப்போதான் இறைவனாக முடியும். நல்ல மனுஷனே ஆகலை, இல்லை எங்க போய் இறைவனாகிறது? கிவ் அண்ட் கிவ் மோர் வார்த்தையை கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், முக்கியமான பாயிண்ட். கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். நல்லா கவனிக்கணும், மறுபடியும் சொல்றேன். கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். Such sacrifice by a devotee that enslaves God. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. தட் என்ஸ்லேவ்ஸ்னா என்ன? எவன் ஒருவன் எதிர்பார்ப்பில்லாமல், நீங்க பண்றீங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க, அவன் நல்லா வேலை பார்ப்பான், இன்னும் வருமானம் அதிகமாக வரும்னு கொடுக்குறீங்க, அது பிஸ்னஸ், அதுக்கு பேர் தர்மம் இல்லை. அவன் உங்களை அசிங்கமாக திட்டினாலும் திருப்பி எதுவும் கொடுக்கலனாலும் உங்களை காயப்படுத்தினாலும் நல்லா இருறா, உனக்கு புத்தி அவ்வளோதான் கொடுக்குறீங்கல்ல, இதுதான் தர்மம். தர்மம் செய்யும் போது, எதிர்பார்ப்பில்லாமல் தர்மம் செய்து கொண்டே இருக்கும் போது, ஒரு ரூபாயா இருந்தாலும் வேல்யூ தான், ஒரு கோடி இருந்தாலும் வேல்யூ தான், ஒரு லட்சம் இருந்தாலும் வேல்யூ தான். ஏன்னா இறைவன் குவான்டிட்டியை பார்க்கல, எதை பார்க்கிறாரு, குவாலிட்டியை தான் பார்க்கிறாரு. கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். எவன் ஒருவன் எதிர்பார்ப்பில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறான், வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவன் ஒருத்தன் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறானோ, அறிவோ அன்போ பொருளோ நல்ல வார்த்தைகளோ இல்லை நல்ல பாராட்டோ இல்லை நல்ல ஒரு அக்செப்டன்ஸோ அக்னாலேஜ்மெண்ட்டோ, ஒருத்தன் பண்ண நல்லதுக்கு நல்ல ஒரு ரிமெம்பரன்ஸோ, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கிஃப்ட்டு, ஏதோ ஒன்று, எப்போ உங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குற தன்மையில் இருந்தீங்க தான் கேம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.